நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆடியோ பக்கத்தில் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ எல்லாருமே நீங்கள் விஷ் பண்ண நினச்சிங்கன்னா இங்கே கமெண்ட்டில் விஷ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இன்றைக்கி அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்ல தோணுச்சு, அதான் நான் எனக்கு சொன்னேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஆஃபில் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வால்யூம் 1 வால்யூம் 2 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். ஸோ எல்லாமே இதில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? அதாவது நாளைக்கு வந்து உங்களுக்கு ஆஃபில் எக்ஸாம் ஃபிசிக்ஸ். ஸோ நேற்று போட்ட வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சிங்கன்னா, ஒன்று விடாமல் எல்லாமே கிளியராக கம்பல்சரியாக எல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 80% மேலே மார்க் எடுத்துடலாம். ஸோ இன்னும் 20% வந்து புக்கு உள்ளே இருந்து, அதாவது ப்ராப்ளம் அண்ட் வந்து அது மேத்தமெட்டிக்ஸ், ஸோ அது மட்டும் இல்லாமல் தியரி, இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் எல்லாமே ஒன்று விடாமல் புக்கு உள்ளே இருந்து, அதாவது இன்டீரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இதில் வந்து நிறைய டெஃபினேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டடாக நீங்கள் வந்து புக் பேக் கொஷினை கிளியராக பாருங்கள். ஸோ அதிலிருந்தும் எல்லாம் கொஷின் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் புக்கு உள்ளே இருந்தும் இதில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது, அதனால இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து 12 pages இருக்குது. ஸோ அந்த 12 pages வந்து வால்யூம் 1 வால்யூம் 2 ஸோ இந்த ரெண்டு வால்யூமில் இருந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஸோ எல்லாமே க்ரியேட்டிவ் கொஷின் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புக் பேக் இன்டீரியர் கொஷின் நிறைய இருக்குது. அது இல்லாமல் நிறைய பேர் வந்து இதை படித்தா என்ன ப்ரோ ஹை மார்க்ஸ் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நான் அதுக்குன்னு ஒரு ஆன்சர் பண்ணிடுறேன். கண்டிப்பாக இதை படித்தா ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியாது. ஸோ அதை நான் கம்பல்சரியாக சொல்வேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நிறைய, அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இதில் வந்து எப்படியும் வந்து நீட் கொஷின் மாதிரி தான் கேட்பாங்க. அதனால் ஸோ கொஞ்சம் ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி கேட்கலாம். இது வந்து எல்லாமே டெஃபினேஷன் தான் இல்லை இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ராப்ளத்தை பார்த்துக்கோங்க. அதாவது புக்கு உள்ளேருந்து நிறைய தியரிலாம் இருக்குது, அதை படித்தா தான் நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் வந்து கிளியராக பாருங்கள். ஃபிசிக்ஸ் பொறுத்தவரை வந்து ஃபார்முலா, ஸோ அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் அடிக்கடி மனப்பாடம் பண்ணி வச்சிங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் என்ன டெஃபினேஷன் கேட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதிடலாம், ஓகேங்களா? ஸோ முக்கியமாக ஃபிசிக்ஸில் வந்து ஃபார்முலாவுக்கு வந்து 1 மார்க் கொடுப்பாங்க, அதனால் அந்த ஃபார்முலாவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதாவது இன்றைக்கி சண்டே, நான் இந்த சண்டே தான் எனக்கு ரெடி பண்ணது. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணணும்னு எனக்கு ஒரு எய்ம், அதனால் இந்த வீடியோவை வந்து கம்பல்சரியாக பாருங்கள். ஸோ இதில் வந்து இந்த பிடிஎஃப் கிரியேட் பண்ண ஆதர் அல்லது இந்த பிடிஎஃப் ரெடி பண்ண ஒரு சார் வந்து போட்டிருக்காங்க, படித்ததில் பிடித்ததும் பற்றானதும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஸ்டோரி. ஒரு மலை வந்து ஒரு மலையும் மலையை பார்த்து சொன்னது, நான் பலமானவன் என்னை தொடாது என்று. அதற்கு அலை சொன்னது, நான் மென்மையானவன் ஆனால் விடமாட்டேன் என்றது. ஸோ பல வருடங்களுக்கு பிறகு அலை மட்டுமே இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மலை வந்து கடலுக்குள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து ஆம், தொடர் முயற்சி ஒரு நாள் தொட்டுவிடும் வெற்றியே. முயற்சி என்னும் பாதையை முழுவதுமாய் பயணித்திடு உடல் உறுதியோடும் மனபலத்தோடும் அறிவின் உற்றத்தோடும். ஸோ அடியன் இந்த பிடிஎஃப் கிரியேட் பண்ண ஒரு ஆதர் தான். இதில் வந்து தோல்வியை பற்றி யாருமே பயப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து அதை முயன்று நீங்கள் வந்து வெற்றி பெறுங்கள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த எக்ஸாமில் இப்போ நீங்கள் பார்க்குறது 2 மார்க்ஸ், அதாவது வால்யூம் 2 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இதில் இருக்குது. இதை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹை மார்க்ஸ் எடுத்துடலாம். ஏன்னா நீங்கள் வந்து புக் பேக்கு பார்த்தாலே ரொம்ப, ஸோ ரொம்ப எடிட்டிங்காக இருக்கும். ஏன்னா அது இவ்வளோ பெரிய புக்கை நான் எப்படி படிக்க போகிறேன் அப்படின்னு பயப்படுவீங்க. இது வந்து அதோட எல்லாம் புக் பேக் ஆன்சர் புக் உள்ள ஆன்சர் எல்லாமே இதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, ஸோ இப்போ அடுத்த நிமிஷமே நீங்கள் வந்து இதோடய ஆன்சர் எங்கே இருக்குன்னு அப்படியே புக்கை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு மெமரிஸ் ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து உங்களுக்கு படித்தாலும் மறந்து போகாது. அதாவது வால்யூம் 2 வந்து இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ இந்த மந்தில் நிறைய படிச்சிருப்பீங்க. வால்யூம் 1 தான் இன்னும் தொட்டிருக்கவே மாட்டீங்க. அதனால் வால்யூம் 1 வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், வால்யூம் 2 வந்து பாருங்கள். ஸோ எனக்கு ஃபெயில் ஆகிற கண்டிஷன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ ஆக மாட்டீங்க. இருந்தாலும் ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து கொஞ்சம் பயம் இருக்கும். அவங்க வந்து வால்யூம் 1 வால்யூம் 2 இது ரெண்டில் இந்த ரெண்டு வால்யூமில் ஏதாவது ஒரு புக்கை வந்து கம்பல்சரியாக படிங்க. ரெண்டுமே குழப்பி படிக்காதீங்க, ரொம்ப வந்து கஷ்டமாயிரும். அதாவது அப்படி தான் பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க, வால்யூம் 1 ஒன்று படிங்க இல்லது வால்யூம் 2. ஸோ இந்த ரெண்டு புக்லேருந்து ஏதாவது ஒரு வால்யூமை கம்பல்சரியாக படிங்க. நல்லா படிக்கிறவங்க வந்து ரெண்டு வால்யூமே கம்பல், நல்ல
முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். காலையில் எழுமணம் ஃபார்முலா பாருங்கள், ஒன் வேர்டு முக்கியமாக பாருங்கள், அதுலேருந்து நிறைய குவஷன் கேட்கலாம். ஸோ ஒன் வேர்டு வந்து எல்லாமே புக் பேக்லேருந்து வராது, ஒன்று ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி கேட்பாங்க, இன்னொன்று வந்து க்ரியேட்டிவாக கேட்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒன் வேர்டை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், எல்லாமே ஃபார்முலா தான். ஸோ அந்த ஃபார்முலா அப்படி தான் உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் அதை வாசிக்கிறேன். த குவஷின்ஸ் மெனி ஓவர்லப் 3 marks, மெனி பி வித் 5 marks அட் 3 marks அண்ட் வைஸ் வெர்சா. ஃபர்ஸ்ட் ரோல் அண்ட்ஸ் ஃபார் கெட் அரவுண்ட் 30 marks, கான்சன்ட்ரேட் ஆல் த குவஷின்ஸ் கிவன் ஃப்ரம் லெசன்ஸ் 2, 5, 7, 8 இன் அதர் லெசன்ஸ், எனி லாஸ் யூசஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ட்ராபேங்க்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ் ஃபார் பிக் குவஷின்ஸ் வில் கெட் மோர் மார்க்ஸ். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30 marks மேலே எடுக்கணுன்னா லெசன் 2, 5, 7, 8 இதில் உள்ள எல்லா லெசனில் உள்ள அந்த வரைபடம் மற்றும் இந்த சூத்திரங்கள் அப்படி நிறைய இதை நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து மாணவர்களுக்கு அழகான ஒரு பொன்மொழி கொடுத்துருக்காங்க. பிரார்த்தனைகளை விட மிகவும் மிகவும் உயர்ந்தது பொறுமை தான் நினைக்கிறார் புத்தர். அது மட்டும் இல்லை, எனக்கு எல்லாம் தெரிந்தது ஒன்று மட்டுமே, அது எதுவும் தெரியாது என்பது என்கிறார் சாக்ரட்டிஸ். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது, ஆனால் அந்த பக்கத்தில் உலகே உன்னை பற்றி படிக்க வைப்பது உள்ளங்கையில் உள்ளது என்கிறது கலாம் கூறியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து முயன்றிரு முடியும் வரை அல்ல முழுமையை அடையும் வரை. இதில் வந்து மாணவர்களுக்கு அரிய சாதனைகளை படைத்திடும் வகையில் நல்ல பழமொழிகளாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த சாருக்கு ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம்.